வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது சீமை இளந்தம்பழம். சீமை இளந்தம்பழம்ன்றாங்கள்ல, இந்த பழம் வந்து இப்போ தான் இந்த பனிநாளில் சீசனு. இது நான் நேற்று கடைக்கு போயிருந்தேன், பார்த்தேன், வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் வந்து ஊறுகாய் போடலாம். நான் 21 பதார்த்த குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு காய் குறைஞ்சிதுன்னு இது போட்டேன். அதில் மீதி இருக்கிறத நான் வந்து ஒரு காய் எடுத்து குழம்புக்கு போட்டுக்கிட்டேன். இதை வந்து மீதியை நான் ஊறுகாய் போடலாம்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பழத்தை வந்து நடுவில் கொட்டை கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் போக நம்ம வேண்டிய சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 குண்டு மிளகாய் வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் கடுகு, அதேமாதிரி 1 ஸ்பூன் வெந்தயம், நல்லெண்ணெய் கொஞ்சம், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் வெல்லம், பெருங்காயம், தனி மிளகாத்தூள் கொஞ்சம். இப்போ இந்த பழத்தை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை வெறும் வாணலில் வறுத்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ கடாயில் சிம்மில் வச்சு இதை நான் வறுத்துக்கிறேன். இந்த தனி மிளகாத்தூள் போடலாம் கொஞ்சம். இது வந்து ஓரிடி தூள் மாரி கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்து இந்த மிளகாயை அரைச்சி போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு, இந்த ஊறுகாய்க்கு மட்டும். அதனால் நான் இந்த குண்டு மிளகாய் 1-5 மிளகாய் வறுக்கிறேன். இது மூணுத்தையும் சேர்த்து குறை குறைப்பாக நம்ம பொடி பண்ணிக்கலாம். பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் இதுலேயே வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து தூள் பெருங்காயம் தான் போட போகிறேன். சும்மா வெந்தயமும் மிளகாயும் வாசனை வர்ற பக்குவத்துக்கு வறுத்துக்கிட்டால் போதும். வறுத்துக்கிட்டு இது கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். கடுகுலாம் வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து நிறுத்திடலாம், நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடலாம். இதில் ஈரப்பதமெல்லாம் போயிடும். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இது மூணுத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் குறை குறைப்பாக பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த பழத்தை கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இது பாருங்கள், இப்போ இந்த சீமை இளந்தம்பழத்தை நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதோடைய விதை வந்து எட்டை எடுத்து வச்சுட்டேன். இதை எடுத்துடலாம், இது வேணாம் நம்மளுக்கு. இந்த பழம் வந்து 4 பழம் இருக்கும். இந்த 4 பழத்துக்கு 1-5 வரமிளகாய், குண்டு மிளகாய், கடுகு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு கடாயில் வந்து நல்லெண்ணெயை ஊற்றி காய வச்சுருக்கிறேன். நல்லா எண்ணெய் காயட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம இதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா ஊறுகாய் ரெசிபின்றதுனால நம்ம இதை வந்து உடனே யூஸ் பண்ணிக்கலாம், கெடாமல் இருக்கும். இப்போ இதை வந்து இந்த அரைச்ச இந்த பவுடரை இதில் சேர்க்குறேன், சுத்தமாக போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து பெருங்காயம் சேர்க்கலாம். பெருங்காயம் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, இந்த எண்ணெயில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கலாம். மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். இதில் 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஸ்வீட்டு எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான். இதில் வந்து தனி மிளகாத்தூள் நம்ம காரத்துக்காக சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் இதில் 4-5 மிளகாய் தான் போட்டிருக்கிறேன், அதனால் நம்ம எண்ணெயில் போட்டால் கொஞ்சம் கலர் வரும். அதுக்காக 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் 1 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், பச்சை எண்ணெய் இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் போட்டிருக்குறோம். இந்த ஊறுகாய் நல்லா செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ சீசனில் விற்கிது. இப்போ சுகர் பேஷண்ட்டுகள்லாம் நிறைய இப்போ வந்து இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. விழிப்புணர்ச்சி வந்துருச்சு, இது சாப்பிட்லாம் அது சாப்பிட்லான்னு. இப்போ இதில் நீங்கள் எண்ணெய் கம்மி பண்ணிட்டு கூட நல்லெண்ணெயை போட்டு செய்யலாம். நல்லெண்ணெய் வச்சு ஊறுகாய் போட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வாய்க்கு கொஞ்சம் இதமாக இருக்கும், டேஸ்ட்டு கொஞ்சம். ரச சாதம், சாம்பார் சாதம், எல்லா சாதத்துக்கும் இது வந்து கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். நல்லா கொதிக்கும்போது இதில் எடுத்து கொட்டி கிண்டினாலும் கிண்டலாம், இல்லை இதை அப்படியே வாணலில் போட்டு கிண்டினாலும் கிண்டலாம். ஆனால் வந்து கண்ணாடி பாட்டிலு அந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் இப்போ என்கிட்ட இல்லாததுனால சில்வர் கிண்ணத்துலேயே பண்ணுறேன். பண்ணிவிட்டு 6 பிறகு நான் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் எடுத்து வைப்பேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த காயை இதில் சேர்த்துடுறேன்.
அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ இந்த எண்ணெய் சூட்லேயே இந்த காயும் வெந்திருக்கும், ஊறுகாய்க்கு நல்லா மேட்சிங் சூப்பரான இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா அந்த சூட் எண்ணெய் சூட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு கண்ணாடி பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊறுகாய் வந்து அந்த சூடான நல்லா கொதிக்கிற எண்ணெயில் கலந்து விட்டேன். கலந்து விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓரளவு சூடு ஆறி இருக்குது. இதை வந்து இப்போ நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இன்னும் நல்லா சில்லுன்னு ஆறின பிறகு அப்புறமா நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்லையோ கண்ணாடி பாட்டில்லையோ எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு நீங்கள் பார்த்து கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பாருங்கள். நான் தினமும் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் வியூவர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இன்னும் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய புது புது டிஷ்ஷெல்லாம் போடுவேன். இந்த ஊறுகாய் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபீட்பேக்கை. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். இது இன்னும் நல்லா சூடு ஆறணும் அப்படின்றதுனால இன்னும் நல்லா ஆறின பிறகு ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாவிலையோ நம்ம எடுத்து மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் வெளியில் எண்ணெய் எந்த அளவுக்கு நம்ம ஊற்றுறோமோ அந்த அளவு வந்து ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கும். அதே சமயம் கைப்படாமல் இருக்கணும். ஒரு சில்வர் கரண்டி போடக்கூடாது. பிளாஸ்டிக் ஸ்பூனு இல்லைன்னா மர ஸ்பூன் தான் போடணும். நம்ம தேவைக்கு கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு மீதியை நம்ம ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தா ரொம்ப நாள் பட வச்சுக்கலாம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் போட்டு விடுங்க. பிடிக்கலைன்னா ஏதாவது குறை இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம். மறுபடியும் அந்த குறை வராமல் திருத்திக்கிறோம். நிறைய புதுசு புதுசான ஐட்டம்லாம் போடலான்னு நினச்சிட்ருக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் அதெல்லாமே போட முடியும். எங்கள் கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.